இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பாலாடையை வச்சு நெய் செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது நான் ஒரு வாரம் எடுத்து வச்ச பாலாடை, அதுவும் ஒரு நான்ஸ்டிக் பேனில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா உடச்சி விட்டுறலாம். அடுப்பை மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா நல்லா நெய் மிதந்து வர்றது தெரியும். இதை கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரத்தில் எல்லாம் நல்லா நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே மெல்ட் ஆகி நெய் வர ஆரம்பிச்சிருச்சு, நெய் ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது. இன்னும் இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். இது இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு இரும்பு ஃபில்டர் வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டேன். இது மிச்சம் இருக்கதை நம்ம அமுக்கி எடுத்துக்கலாம். இரும்பு வடிகட்டியை வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணும்போது நல்லா அதில் ஒட்டாமல் நல்லா வந்துடும். இப்போ அதை நான் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இதை ஒரு பாட்டிலில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாரம் எடுத்து வச்ச ஆடையிலேருந்து எனக்கு இவ்வளோ நெய் கிடச்சிருக்குது. இதே மாதிரி நீங்களும் பாலாடை எடுத்து வச்சு நெய் தயாரிக்கும்போது நெய் வாங்குகிற செலவு மிச்சமாயிடும்.